அனைவருக்கும் நுவலி விளையாடியின் உலக மனிதநேய நாள் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 19 உலக மனிதநேய நாளாக 2008 அன்று முடிவெடுக்கப்பட்டு 2009 இருந்து அனுசரிக்கப்படுகின்றது. இந்த உலக மனிதநேய நாள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை சீற்றங்களினாலும் போர்களினாலும் மரணமடைந்த துன்பம் காயமடைந்த மனிதர்களுக்காக நாம் அனுஷ்டிக்கிறோம், அவர்களை நினைவு கூறும் வகையில் அனுஷ்டிக்கிறோம். அதே சமயத்தில் மனிதநேயம் அப்படிங்கிறது பொதுவாக நாம் கருணை சார்ந்த விஷயமாக, இரக்கம் சார்ந்த விஷயமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம சமீப காலமாக இப்போ உலகத்தில் மனிதநேயமே குறைஞ்சிடுச்சோ அப்படின்னு நாம் மனசுல வருத்தப்பட்டு இருக்கிறோம். ஆனா இல்லை அப்படின்னு இந்த சமயம் இப்ப நம்ம உலகமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் கொரோனா என்பது ஒரு வியாதி. கொரோனா வியாதியால் எவ்வளவோ கெடுதல்கள் நடந்திருந்தாலும் இந்த உலக மனிதநேயம் இன்னும் சாகவில்லை அப்படின்னு கொரோனா அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றது உலகிற்கே ஒருவரை. யாருன்னு பாத்தீங்கன்னா, மேரி அனிதா அப்படிங்கிறவங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறது. கொச்சின்ல ஒரு 6 மாத குழந்தையை வைத்துள்ள தாய்க்கு கொரோனா வந்துடுச்சு. அப்போ அந்த குழந்தையை அவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது எப்படி தனிமைப்படுத்துறது, அந்த குழந்தை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ அந்த கொச்சின் மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மேரி அனிதாவை அவங்க வந்து அணுகுனாங்க. எப்படின்னா, இவங்களும் ஒரு மருத்துவர் தான், இவங்க மனநலம் சார்ந்த மருத்துவர், அனைவருக்கும் தெரிந்த ஒரு பிரபல மருத்துவர், சேவை செய்பவர். அதனால இவரை பற்றி தெரிந்து இவங்க கிட்ட அவங்க கேட்டிருக்கிறாங்க, உதவி கேட்டிருக்கிறாங்க, இந்த குழந்தையை நீங்க பார்த்துக்க முடியுமா ஒரு 15 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கின்ற, கணவர் இருக்கிறார், 3 குழந்தைகள் இருக்கிறாங்க, 18 வயது, 12 வயது, 10 வயது, அப்படி 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. இவங்க இவங்களுடைய குடும்ப ஒத்துழைப்புடன் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த பையன், அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை, அந்த பையனோட ஒரு 14 நாட்கள் மருத்துவமனையிலேயே தனியா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 14 நாட்கள் இவங்க வீட்டில் எங்கேயாவது தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப, ஒரு பிறருடைய குழந்தையை நம்ம எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கிறதுனால அதனுடைய அரசாங்க விதிமுறைப்படி அதனுடைய சட்டத்திட்டங்களெல்லாம் அவங்க அனுஷ்டிச்சு அதுக்கப்புறம் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் இவங்க ஒரு 14 நாள் இருந்திருக்கிறாங்க. ஏறத்தாழ 1 மாத காலம் அந்த குழந்தைய, 6 மாத குழந்தையை இவங்க வச்சு பாதுகாத்துருக்கிறாங்க, அந்த குழந்தையை வளர்த்துருக்கிறாங்க. அவங்க குழந்தைய அவங்களுடைய குடும்பமும் ஒத்துழைப்பு தந்திருக்குது. அந்த குழந்தையினுடைய தாயும் குணமாகி வந்துட்டாங்க. இவங்க அந்த குழந்தையை அவங்களுக்கு தந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. எவரோ ஒருவருடைய குழந்தைக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு அந்த குழந்தைக்கும் ஒருவேளை அந்த கொரோனா வந்திருந்தாலும் இவங்களுக்கும் வரலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஒரு தாய்மைங்கிற உணர்வுக்காக, மனிதம்ங்கிற உணர்வுக்காக இவங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. மேரி அனிதா, அந்த எல்வின் அந்த பையன் பேர், அவனும் இப்பொழுது உன்னி எல்வினாக மாறிவிட்டான். இதுதான் கொரோனா தந்த மனிதத்தின் அடையாளம். மேரி அனிதாவை நாம் பாராட்டுவோம், மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.